ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோஹித் சர்மா பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா 3 ஒன்டே மேட்ச்லையும் இரட்டை சதம் அடித்த ஒரே வீரர் அப்படின்ற சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியில் விராட் கோலி, தோனி இவங்களுக்கு அப்புறம் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரே கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா நடந்து முடிஞ்ச இலங்கை T20 மேட்ச்ல இந்திய அணியோட கேப்டனாக இருந்து நம்ம இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தியிருக்காங்க. இந்த இலங்கை T20 மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது வின் பண்ணி கோப்பையும் கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் ரோஹித் சர்மாவோட அதிரடி பேட்டிங்கும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி ரோஹித் சர்மாவோட சொத்து மதிப்பும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ நம்ம ரோஹித் சர்மாவோட சொத்து மதிப்பை தான் பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மாவோட ஆடம்பர வீட்டோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 30 கோடி. அதுக்கப்புறம் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு A+ ABC இந்த கிரேட்ல சேலரி போடுறாங்க. இப்போ A+ கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டே, T20, டெஸ்ட் இந்த 3 மேட்சுக்கும் யார் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் A+ கிரேட் கொடுப்பாங்க. நம்ம ரோஹித் சர்மா A+ கிரேட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 டே மேட்ச்ல 1 மேட்சுக்கு 3 லட்சம், டெஸ்ட் மேட்ச்ல 1 மேட்சுக்கு 5 லட்சம், T20 மேட்ச்ல 1 மேட்சுக்கு 2 லட்சம். அது மட்டும் இல்லாமல் IPL மேட்ச், இந்த மாதிரி கிரிக்கெட் மூலமா ரோஹித் சர்மாவுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 கோடியே 50 லட்சம். அதுக்கப்புறம் விளம்பரம் மூலமா ரோஹித் சர்மாவுக்கு வரக்கூடிய வருமானம் 7 கோடியே 20 லட்சம். பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ரோஹித் சர்மாவுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 88 கோடியே 60 லட்சம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பென்ஸ், ஆடி, BMW, போர்ஷே இந்த மாதிரி லக்ஸூரி கார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 4 காரோட மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 5 கோடியே 10 லட்சம். டோட்டலாக நம்ம ரோஹித் சர்மாவோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 124 கோடியே 50 லட்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.